Hey guys, what's up and welcome back to my channel. So, in this video, we will see a foundation comparison. So, in the title, I mentioned Maybelline Fit Me Foundation shade comparisons. I have 4 shades. So, in the 4 shades, என்னோட ஃபுல் ஃபேஸ்லயும் அப்ளை பண்ணி எப்படி வர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க and நீங்க இன்னும் என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படினா this is my insta handle உடனே போய் செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க so yes without further delay let's quickly jump into the video வந்து இந்த ஃபவுண்டேஷன்ல என்கிட்ட 4 ஷேட்ஸ் இருக்கு இந்த ரேஞ்சில இருந்து இந்த 4 ஷேட்ஸ் நான் வந்து பிக் பண்ணிருந்தேன் சோ என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஷேட் என்னென்ன அப்படினு சொல்லிட்டு அதோட ஸ்வாட்சஸ் காட்டிடுறேன் சோ ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருக்கிற ஷேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 330 டாஃபி இது வந்து இந்த மாதிரி டியூப் பேக்கேஜிங்ல நான் பிக் பண்ணேன் बिकॉज இட்ஸ் மச் அஃபோர்டபிள் லைக் 299 ரூபீஸ் தான் இதோட ஆக்சுவல் பிரைஸ் அண்ட் இது வந்து ஆஃபர்ல இன்னுமே கம்மியா கிடைக்குது இந்த ஷேட் வந்து எனக்கு கண்டிப்பா செட் ஆகாதுன்னு எனக்கே தெரியும் அண்ட் இது நான் ஏன் வாங்குனேன் அப்படினா நிறைய பேருக்கு வந்து 330 டீ டாஃபி போட்டா நமக்கு கரெக்ட்டா இருக்குமோ அப்படிங்கற ஒரு டவுட் இருக்குறவங்களுக்கு லைக் ஏன் ஸ்கின் டோன்ல இருந்து அந்த மாதிரி உங்களுக்கு தாட்ஸ் இருக்குனா உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிரும் அதுக்காக தான் இது வந்து பிக் பண்ணேன் சோ எஸ் ஃபர்ஸ்ட் வந்து 330 டாஃபி எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டிடுறேன் சோ எஸ் திஸ் இஸ் ஹவ் 330 டாஃபி லுக்ஸ் லைக் இந்த மாதிரி தான் இருக்கு இதுக்கும் என் ஸ்கின் டோனுக்கும் சத்தியமாக சம்மந்தமே இல்லை ஆனால் ஒரு காலத்தில் வந்து மேபிளின்ல இதுதான் லாஸ்டாக இருக்க ஷேட் இதான் வந்து நானும் வாங்கி வெக்கமே இல்லாமல் போட்டு சுற்றிட்டு இருந்தேன் ஓகே நெக்ஸ்ட் ஷேட் வந்து 335 கிளாசிக் டான் இந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஷேட் இந்த ஷேட் வந்து நான் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் ஸோ திஸ் இஸ் ஹவ் கிளாசிக் டான் லுக்ஸ் லைக் இதை விட இது வந்து கொஞ்சம் டார்க்கராக இருக்கும் அண்ட் இதில் வந்து எல்லோ அண்டர் டோன்ஸ் ஜாஸ்தி லைக் எல்லோன்னு கூட சொல்ல முடியாது கோல்டன் அண்டர் டோன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ யா இதுதான் வந்து கிளாசிக் டான் ஸோ நெக்ஸ்ட் ஷேட் வந்து இதுதான் இது வந்து 338 ஸ்பைசி ப்ரௌன் ஸோ இது எப்படி இருக்குன்றத ஸ்வாட்ச் பண்ணி காட்டிடுறேன் ஸோ திஸ் இஸ் ஹவ் 338 ஸ்பைசி ப்ரௌன் லுக்ஸ் லைக் இது வந்து இப்போ நான் ஸ்வாட்ச் பண்ணியிருக்கிற ஷேட்ஸ் எல்லாத்தையும் காட்டிலும் ரொம்ப ஆரஞ்ச் அண்டர் டோன் இருக்கிற ஒரு ஷேட் ஸோ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் மை ரீசன்ட் பர்ச்சேஸ் அண்ட் இந்த கம்ப்ளீட் ரேஞ்ச்லேயே வந்து இதுதான் லாஸ்ட் டார்க்கர் ஷேட் ஸோ திஸ் இஸ் 340 கேப்பச்சினோ இது வந்து பம்ப் பேக்கேஜிங்கோடு வருது இப்போ நியூவாக வந்திருக்கிற எல்லா பாட்டில்ஸுமே வந்து பம்ப் பேக்கேஜிங்கோடு வருது ஸோ எஸ் இதுதான் வந்து 340 கேப்பச்சினோ ஸோ இந்த என்டையர் ரேஞ்ச்லேயே வந்து இதுதான் லாஸ்ட் ஆக்க ஷேட் பட் பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ் ஆனதுக்கப்புறம் இதை விட இது வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் இதுதான் வந்து ரொம்ப டார்க்கர் ஷேடாக மாறிடும் ஏன் அப்படின்னா இதில் வந்து அந்த ஆரஞ்ச் அண்டர் டோன் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதனால ஸோ எஸ் இதுதான் வந்து நான் பிக் பண்ணியிருக்கிற 4 ஷேட் இது வந்து 330 டாஃபி This one is 335 classic tan, this one is 338 spicy brown and this one is 340 cappuccino. ஸோ இதான் அந்த 4 ஷேட் இது இந்த 4 ஷேட் தான் வந்து அந்த லாஸ்ட் ஷேட் சொல்லுவாங்க இல்லையா அந்த லாஸ்ட் 4 ஷேட்ஸ் ஸோ இப்போ வந்து இந்த ஃபவுண்டேஷன் ஆக்சிடைஸ் ஆகிறதுக்காக நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருந்தேன் லைக் ஆஃப் கேமரா போயிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தேன் இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஆக்சிடைஸ் ஆகும் அப்படிங்கிறனால இது ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு வந்து ஃபைனல் தாட்ஸ் கொடுக்க வேண்டாம்
இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேணாம்னு நினச்சிருந்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் லெஃப்ட் திஸ் ஃபவுண்டேஷன் ஆன் மை ஸ்கின் ஃபார் அரவுண்ட் 10 minutes. லைக் இப்போ வந்து இந்த ஃபவுண்டேஷன் நல்லா ஆக்சிடைஸ் ஆகி நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், யூ கேன் டெஃபினெட்லி ஃபைண்ட் அவுட் விச் இஸ் மை பெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறத. ஸோ டெஃபினெட்லி திஸ் ஒன் இஸ் தி பெஸ்ட் மேட்ச் ஃபார் மை ஸ்கின் டோன். திஸ் ஒன் இஸ் மோர் ஆன் தி ஆரஞ்ச் சைட். ஸோ இதுதான் வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு ஒரு பெஸ்ட் மேட்சாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ஷேட் நம்பர் 340 கேப்பச்சினோ. ஸோ இப்போ வந்து நான் 340 மட்டும் போட போகிறதில்ல, எல்லாத்தையுமே என்னோட ஸ்கின்ல போட்டு காட்டுறேன். ஸோ யூ வில் ஹாவ் அ பெட்டர் ஐடியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 330 அந்த டாஃபி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறோம். இந்த டாஃபிங்கிற ஷேட் வந்து ஒரு காலத்தில் மேபிளின்ல ஃபிட்மியில் இதான் லாஸ்டாக இருக்க ஷேட். அண்ட் அந்த காலத்தில் ஃபிட்மி தான் வந்து இருக்கிறதுலே அஃபோர்டபுளான ஃபவுண்டேஷன். லைக் இப்போ இன்னுமே நிறைய அஃபோர்டபுள் ஃபவுண்டேஷன் வந்துச்சு, பட் அப்போ வந்து மேபிளின் தான் ஒரு நல்ல ப்ராண்ட். அந்த ப்ராண்டில் தான் வந்து நிறைய ஃபவுண்டேஷன் ஷேட் ரேஞ்ச் இருக்கும். அண்ட் அதுலேயே இருக்கிறதுலே டார்க்கர் ஷேட் வந்து இந்த டாஃபி தான். அப்போ வேறு வழியே இல்லை, ஏன்னா மீதி ப்ராண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுத்தம் நாலே நாலு ஷேட் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணுறப்ப இது எவ்வளோ பெட்டர்னு சொல்லிட்டு ஐ ஸ்டிக் டவுன் டு திஸ் ஒன். நம்ம வந்து இதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து இதே வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபவுண்டேஷன் வந்து லிமிட்டடாக தான் எடுக்கிறேன். ஏன்னா எவ்ரிடே பேசிஸில் எல்லாருமே வந்து அப்படியே லேயர் லேயராக போட்டுக்க மாட்டோம், ரொம்ப லிமிட்டடாக அப்படியே அழகாக போட்டும் போடாத மாதிரி தான் போடுவோம் இல்லையா. அப்படி போடுறப்ப கூட இந்த ஃபவுண்டேஷன் எப்படி தெரியுது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் வந்து நான் லிமிட்டடாக எடுத்து அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இது இது இதெல்லாம் வந்து வேறு வேறு கலரில் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து 330 டாஃபி என்னோட ஸ்கின் டோனில் இருக்குது. லைக் ஏதோ வெள்ளையடிச்சு வச்ச மாதிரி இருக்குது, சுத்தமாக செட் ஆகலை. ஸோ ஃபார் மை ஸ்கின் டோன் திஸ் ஷேட் இஸ் அ டோட்டல் டிசாஸ்டர். ஸோ யா, நெக்ஸ்ட் ஷேட் போயிடலாம். ஸோ இப்போ வந்து இதை வைப் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் கார்னியரோட மைசிலா வாட்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு இந்த ஷேடை வந்து நம்ம மொதல் எடுத்துடலாம். நீங்கள் யாராவது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஃபவுண்டேஷன் தீரட்டும் அப்படி இப்படி நினச்சிட்டு வச்சுட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஃபவுண்டேஷன் தீரலைனாலும் பரவாயில்ல, அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருங்க. வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், லைக் ஹைலைட்டிங் அந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். பட் தயவு செஞ்சு இது ஃபுல் ஃபேஸ்க்கு போட்டு ஆஃபீஸ்க்கோ இல்லை வெளியில் எங்கேயும் போயிடவே போயிடாதீங்க. அதை விட நீங்கள் வெறுமே உங்கள் மூஞ்சி வந்து வாஷ் பண்ணிட்டு போயிடலாம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி அப்படி தான் சொல்லுவாங்க, அந்த ஃபவுண்டேஷன் போட்டு வந்தப்போ லைக் நீ இதை போட்டு வர்றதுக்கு பிளேனாக மூஞ்சி கழுவிட்டு வந்தாலே நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஷேட் பார்த்திங்கன்னா இந்த 335 கிளாசிக் டான். இது தான் இப்போ போட போகிறோம். இந்த ஷேட் வந்து டாஃபியை விட கொஞ்சம் டார்க்கரான ஷேட். அண்ட் இதில் வந்து கோல்டன் அண்டர் டோன்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி என் ஸ்கின்ல செட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ 335 கிளாசிக் டான் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஷேட், பட் ஒரு ப்ராப்பரான கோல்டன் அண்டர் டோன்ஸ் இருக்கிறதுனால என் ஸ்கின் டோனில் ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இதை வந்து எக்ஸாக்ட் மேட்சிங்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதுவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா வின்டர் டைம்லாம் வந்து என் ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆகும், லைக் கொஞ்சம் வந்து லைட்டன் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைத்தில் வந்து இது போட்டுக்கிறப்ப எனக்கு கரெக்டாக இருக்கும். பட் பேசிக்காக எப்போவுமே ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஃபவுண்டேஷனா அப்படின்னா நோ, இது வந்து என் ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்ட் மேட்செலாம் கிடையாது. ஸோ எஸ், இப்படி தான் இருக்குது 335 கிளாசிக் டான். ஸோ இப்போ இதையும் ரிமூவ் பண்ணிட போகிறோம். இதுக்கு முன்னாடியே வந்து நான் இதே மாதிரி ரெண்டு ஃபிட்மி ஷேட்ஸ் வந்து கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 338 ஸ்பைசி ப்ரௌன் அண்ட் 335 கிளாசிக் டான். இந்த ரெண்டு ஷேடும் கம்பேர் பண்ணி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அதை செக் பண்ணலைன்னா இங்கே கார்ட்ஸில் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீடியோ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவில் வந்து நான் எப்படி கம்பேர் பண்ணியிருப்பேன்னா வித் ஆரஞ்ச் கலர் கரெக்டர், வித்தவுட் ஆரஞ்ச் கலர் கரெக்டர், இந்த ரெண்டு ஃபவுண்டேஷனும் ஸ்கின்ல எப்படி செட் ஆகுது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, அதுவும் உங்களுக்கு ஒரு ஃபேர் எனஃப் ஐடியா கொடுக்கும். கிளாசிக் டான் முடிச்சாச்சு, இப்போ நம்ம வந்து 338 ஸ்பைசி ப்ரௌன் பார்க்க போகிறோம்.
ஸோ எஸ் இதுதான் வந்து 338 ஸ்பைசி ப்ரௌன். இது வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேட் தான், பட் ஸ்டில் இதில் நிறைய ஆரஞ்ச் அண்டர் டோன்ஸ் இருக்கிறனால கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மாதிரி ஆக்சிடைஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் டார்க்காக காட்டுது. அதை சரி பண்ணுறதுக்காக ஒரு ப்ராப்பரான டோன் இருக்கிற கன்சீலர்லாம் போட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு ப்ராப்பராக தெரிகிற மாதிரி எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அடிஷ்னல் ஸ்டெப்ஸ் பண்ண தெரியாது, இல்லை நான் வந்து எவ்ரிடே பேசிஸில் இந்த மாதிரி அடிஷ்னல் ஸ்டெப்ஸ் பண்ணிட்டுலாம் போய்க்க மாட்டேன் அப்படின்றீங்கன்னா நீங்கள் இந்த ஷேட் பிக் பண்ணுறது வந்து கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ பார்க்குறப்பவே தெரியும் லைக் ஒரு மாதிரி டார்க் ஆகிட்டே வருது இல்லையா. ஸோ இது ஃபுல்லாக ஆக்சிடைஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிடும். நான் வந்து கரெக்ஷன் பண்ணிடுவேன், அதனால் எனக்கு வந்து சரி பண்ணிக்க தெரியும். பட் எல்லாருக்கும் வந்து செட் ஆகுமா அப்படிங்கிறது நீங்கள் என்ன மாதிரி பர்சன் அப்படிங்கிறத பொறுத்து டிசைட் பண்ணி வாங்கிக்கணும். இப்போ வந்து இதை வைப் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இயர்ஸ் இப்போ வந்து 338 ஸ்பைசி ப்ரௌனையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம போட்டுக்க போகிற ஷேட் வந்து 340 கேப்புச்சினோ போட்டுக்க போகிறோம். ஸோ எஸ் இப்படி தான் இருக்குது. 340 கேப்புச்சினோ வித்தவுட் எனி கலர் கரெக்ஷன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பர்ஃபெக்டான மேட்சாக இருக்குது. லைக் இப்போ பார்க்க ரொம்ப எல்லோ டின் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்தாலும் ஆக்சிடைஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட ஸ்கின்னுக்கு பக்கா மேட்சாக இருக்குது. ஸோ இந்த 4 ஃபவுண்டேஷன் ஷேடோட ஃபேஸ் வாட்ச் அண்ட் கம்பேரிசன் முடிச்சாச்சு. நான் இப்போ குவிக்காக போய் என்னோடய ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் போட்டுட்டு வந்துடுறேன். ஸோ எஸ் தேட்ஸ் இட், வி ஆர் டன் வித் தி ஸ்வாட்சஸ் அண்ட் ஃபுல் ஃபேஸ் அப்ளிகேஷன். ஸோ இந்த 4 ஃபவுண்டேஷனையும் ஒவ்வொரு சிங்கிள் ஃபவுண்டேஷனாக என்னோட ஃபுல் ஃபேஸ்லையும் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ உங்களோட ப்ரியாரிட்டி தான், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் உங்களுக்கு இந்த வீடியோட கண்டென்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எஸ் next time with another beautiful content I'll meet you guys. Until it's bye from Priya. Bye bye.